ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, நமது பதஞ்சலி யோகம் யூடியூப் சேனல் இதை பார்த்து நிறைய நபர்கள் ஒரு சில கேள்விகள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. அதில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, முடக்குவாதம். நம்ம ஏற்கனவே வாதத்துக்கு கொடுத்துருக்குறோம், இருந்தால் அந்த முடக்குவாதம் வராமல் தடுப்பதற்குரிய ஒரு சிகிச்சை, முத்திரை சிகிச்சை கொடுங்க. அதேபோல் முடக்குவாதம் வந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு அதிலேருந்து ரீகூப் ஆகி வரணும், விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும், அதற்குரிய முத்திரைகள் என்ன, அது ஒரு சிகிச்சையாக கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நேர்களே, மனிதனுடைய உடலில் தசவாயுக்கள், 10 விதமான வாயுக்கள் இருக்கின்றன. இந்த தசவாயுக்களும் அதனதன் விகிதத்தில் உடலில் கரெக்டாக இயங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வாதம்னு சொல்லக்கூடிய காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது. அப்போ இந்த தசவாயுக்களில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள், ஒன்றை நன்றாக புரிஞ்சுக்கிடணும், மனதிற்கும் உடலிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. மனதில் எழுகின்ற எண்ணங்கள், உணர்ச்சிகள், அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப உடலில் நாளமில்லா சுரப்பிகளில் அமிலத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு செடியை வைத்து, 2 செடியை வச்சிட்டோம், 2 செடிக்கும் சமமாக தண்ணி ஊற்றுறோம், ஒரு பக்கத்தில் ஒரு செடி, ஒரு 100 மீட்டர் தள்ளி இன்னொரு பக்கத்தில் ஒரே நேரத்தில் ஒரு விதை வைத்து ஒரு செடியை உண்டாக்குறோம். ஒரு செடி முன்னாடி அமர்ந்து நல்ல விஷயங்களை பாசிட்டிவாகவே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் சாந்த சுரூபமாக வாழ வேண்டும், எல்லோரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, இப்படி பாசிட்டிவான ஒரு தாட்டை 15 நிமிடம் அந்த செடி முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு 100 மீட்டர் தள்ளி அதே தொட்டி, அதே மண், அதே செடி தான், இன்னொரு சேம் இதில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி வளர்ந்து வருகின்றது. அங்கே நெகட்டிவ் தாட்ஸாக சொல்கிறாங்க, நீ நல்லா இருக்க மாட்டே, உனக்கு அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வாரம் கழித்து பார்க்கும் பொழுது இந்த பாசிட்டிவாக சொன்னக்கூடிய அந்த தொட்டி செடியில் இருக்கக்கூடிய அந்த செடி அழகாக மலர்ந்து அற்புதமாக வளர்ந்து கொண்டே வருகின்றது. இலைகள் தளிர்விட்டு கொண்டிருக்கின்றன. எந்த இடத்துல நெகட்டிவ் வார்த்தையாக சொல்லிகிட்டே இருந்தோமோ அங்கேயும் 2 இடத்துலையும் தண்ணீர், ஒரே தண்ணீர் தான் விடுறாங்க. ஆனால் அந்த செடி வந்து அதனுடைய வளர்ச்சி மிக மிக குறைந்து பட்டு போகின்ற நிலைக்கு வந்துவிட்டது. ஒரு செடிகளின் முன்பாக அமர்ந்து நாம் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நம் உடலிலிருந்து வரக்கூடிய உணர்வலைகள் அந்த செடிகளை பாதிக்கின்றது. நல்ல உணர்வலைகள், செடிகள் நன்றாக அற்புதமாக பசுமையாக பூத்து கொலுங்குகின்றன. ஒரு நெகட்டிவ் தாட்ஸை சொல்லக்கூடிய இடத்துல அந்த செடிகள் பட்டு போகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்போ யோசித்து பாருங்கள், இந்த உடல் அற்புதமான ஒரு கோயில். இந்த உடலுக்குள்ளே 5 லிட்டர் வாட்டர், அதான் ரத்தம் இருக்குது. அந்த ரத்தம் சுத்தமாக இருக்கணும். அப்போ எண்ணம் சுத்தமாகவும் அமைதியாகவும் பாசிட்டிவாக இருந்தால் தான் அந்த ரத்தம் சுத்தமாக இருக்கும். எண்ணங்களில் ஏற்படுகின்ற கவலை, கோபம், டென்ஷன், பொறாமை, சூழ்ச்சி, இவை எல்லாமே நம் உடலில் இயங்குகின்ற பஞ்சபூதத்திலும் மாறுபாட்டை கொடுக்கின்றது. இரத்த ஓட்டத்தில், இரத்தங்களில் அந்த இரத்த தன்மையில் மாறுபாட்டை கொடுக்கின்றது. நாளமில்லா சுரப்பிகளில் மாறுபாட்டை கொடுக்கின்றது. உடலில் வாயுனுடைய தன்மை மாறுபடுகின்றது. அப்போ வாயுனுடைய தன்மை மாறுபடுகின்ற பொழுது வாதம்னு சொல்லக்கூடிய அந்த வாதத்தினுடைய தன்மை நமக்கு முகவாதமாக பக்கவாதமாக ஏற்படுகின்றது. இது மனதினால் ஏற்பட்ட ஒரு வாதம். உண்கின்ற உணவு, நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும். அடிக்கடி சொல்கிறோம், பழங்கள், கீரை வகைகள், இந்த மாதிரி ஒரு சாத்வீகமான உணவை அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா காரம், புளிப்பு, உப்பு கொஞ்சம் குறைத்து சாப்பிட்டோம், பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிட்டோம்னா உடம்பில் வாதத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும். எதற்காக நான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன், இது இந்த முத்திரை பண்ணால் சரியாக போகும் அப்படின்னு சொன்னால் அது 100% ரிசல்ட் கிடைக்காது. அதற்கு பேக்ரவுண்டை நம்ம இதெல்லாம் மாற்றிக்கிடணும். எதனால் இது வருகின்றது, அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நீங்கள் உணவில் ஒரு ஒழுக்கம், எண்ணத்தில் நல்ல ஒரு சாந்தமான மனநிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலை,
மன அழுத்தம் மனப்பதட்டம் மனக்கவலை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் ஏற்படுத்திட்டு இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக பக்கவாதம் முகவாதத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். அப்போ நாம் எடுக்கின்ற உணவு உணவு முறையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பசிக்கும் பொழுது சாப்பிடலனாலும் உடம்பில் வாதத்தினுடைய தன்மை காற்றினுடைய தன்மையில் சின்ன மாறுபாடு ஏற்படும். பசிக்காமல் சாப்பிட்டாலும் காற்றினுடைய தன்மையில் மாறுபாடு ஏற்படும். அப்போ அந்த உணவிலும் பசி எறிந்து சாப்பிடணும். சாத்வீகமான உணவை எடுத்துக்கிடணும். கீரை வகைகள் பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் ரொம்ப சுருக்கமாச்சுன்னா பூமி கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். பூமிக்கு மேலே விளையக்கூடிய நல்ல கீரை வகைகள் அந்த மாதிரி பழங்கள் அந்த மாதிரி தான் நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கிடணும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பக்கவாதம் முகவாதம் வராமல் இருக்கலாம். இப்போ பக்கவாதம் முகவாதம் வந்துருச்சு, இதெல்லாம் நம்முடைய பழைய பழக்க வழக்கத்தினால். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிராஜுவலாக மனதில் ஒரு சாந்தத்தை உண்டு பண்ணணும். எப்படி சார் உடலில் ஒரு வாதம் இருக்கும் பொழுது எப்படி ஒரு சாந்தம் ஏற்படும், நாம் தான் அந்த சாந்தத்தை பிடிவாதமாக கொண்டு வரணும். அந்த பிடிவாதமாக கொண்டு வர்றது தான் முத்திரைகள். முத்திரைகள் மனிதனுடைய பண்புகளை மாற்றுகின்றன. மனிதனுக்கு ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நல்ல எண்ணத்தையும் பாசிட்டிவ் தாட்டையும் கொடுக்கின்றது. அப்போ நாம் அந்த முத்திரைகளை ஒரு பக்கம் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் உணவில் ஒரு ஒழுக்கம், மனதில் ஒரு ஒழுக்கம், நல்ல சிந்தனை, நிச்சயமாக இன்றைக்கு நன்றாக இருக்கின்றேன், நாளை இதை விட நன்றாக இருப்பேன். நிச்சயமாக நான் சொல்வது இந்த வாதம் வந்தவர்களுக்கு, பக்கவாதம் வந்தவர்களுக்கு நிச்சயமாக இறையொருளாலும் இயற்கை சக்தியினாலும் நிச்சயமாக இந்த என் உடலில் ஏற்பட்ட இந்த பக்கவாதம் மிக விரைவிலேயே குணமாகும். அந்த நம்பிக்கையோடு இந்த முத்திரைகளை பண்ணுங்கள். மனித உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், ஒவ்வொரு செல்களிலும் அதனுடைய தன்மைகள் இருக்கின்றன. இந்த பஞ்சபோதத்தினுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோல் தான் நமது கைவிரல் நுனிகள். எதற்காக அடிக்கடி சொல்கிறேன்னா, இதை பார்க்கக்கூடிய புதியவர்கள் இப்பொழுது தான் இந்த யூடியூப்பில் இப்போ தான் முத முதல்ல பார்க்கலாம், அவர்களுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து செய்யும் பொழுது பலன் அதிகம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் கைவிரலாக தான் அடக்கம். இது நெருப்பு. உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தினுடைய எல்லா கண்ட்ரோலும் இந்த விரல் நுனியில் இருக்குது. இது நீர். உடம்பில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியினுடைய எல்லா கண்ட்ரோலும் இந்த நுனியில் இருக்குது. இது நிலம், இது ஆகாயம், இது காற்று மூலகம். அப்போ இந்த வாதம்னு சொல்லக்கூடிய காற்று நம்ம கை விரல்களை இணைக்கலை, மூலகங்களை இணைக்கின்றோம். மூலகங்களை இணைக்கும் பொழுது பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் சரி செய்யப்படுகின்றன. நமக்கு நிச்சயமாக முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது முத்திரை சிகிச்சை, முகவாதம் பக்கவாதம் நீக்கக்கூடிய முத்திரை சிகிச்சையாக பார்க்க போகிறோம். இந்த சீக்வன்ஸிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். முத்திரைகளை காலை, மதியம், மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக தரையில் ஒரு விரிப்பு விரித்து அமர்ந்து பண்ணலாம். இப்போ சில பேருக்கு வாதம் வந்திருக்கலாம், அவர்களால் தரையில் அமர முடியாது, ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொள்ளுங்கள். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள். இப்போ முதல் முத்திரையாக சின்முத்திரை பண்ண போகிறோம். கைவிரல் அமைப்பை பொறுமையாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி, மீதி மூன்று விரல்கள் தரை நோக்கி இருக்கணும். இதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். கைகளை முட்டி மேலே வச்சுக்கலாம். நீங்கள் கைவிரல் அமைப்பு தெரிவதற்காக உங்களுக்கு வச்சுருக்க ரெண்டு கையிலையும் முத்திரை பண்ணணும். உங்களுடைய இந்த ரெண்டு கைகளையும் உங்களுடைய முட்டி மேலே வச்சுட்டு கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 5 முறை. தென் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரையை 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும். காலை, மதியம், மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சிகிச்சையாக பார்க்குறோம். இந்த சின்முத்திரை மன அமைதியை கொடுக்கும், டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணும், எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட் கொடுக்கும். இது முடித்த உடனே வாயு முத்திரை, ஆள்காட்டி வரலை நல்லா மடிச்சுட்டு அதனுடைய மையத்தில் கட்டை வரலை வச்சுக்கோங்க. இது வாயு முத்திரை. ரெண்டு கைகளையும் பண்ணணும். ஆள்காட்டி வரலை பொறுமையாக மடிக்கிறோம், அதனுடைய மையத்தில் கட்டை வரலை வச்சுக்கிடுறோம். வாயு முத்திரை. இந்த முத்திரை 2 நிமிடம் காலை, மதியம், மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். இது முடித்த உடனே அபான முத்திரை,
மூதர விரல் நடுவிரல் அதனுடைய மையத்தில் கட்டையுள்ள வச்சுக்கணும். இது அபான முத்திரை. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். 2 நிமிடம். இது முடிச்சவுடனே அபான வாயு முத்திரை. அபான முத்திரை பண்ணிட்டு ஆள் காட்டி வரல மடிச்சுக்கணும். சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கணும். 2 நிமிடங்கள். இது முடிச்ச உடனே ஒரே ஒரு முத்திரை முகுள முத்திரை பெருவிரல் நோக்கி கொய்த்து வச்சுக்கணும். 5 விரல். இரண்டு நிமிடங்கள். நேர்களுக்காக மீண்டும் இப்போ நம்ம பண்ண முத்திரையை ஒரு முறை பார்ப்போம். முதல் முத்திரை வாயு முத்திரை, முதல் முத்திரை சின் முத்திரை பண்ணுறோம். இரண்டு நிமிடங்கள். இது முடித்த உடனே வாயு முத்திரை ஆள் காட்டி வரல மடிச்சுட்டு அதனுடைய மையத்தில் கட்டை வரல். இது முடித்த உடனே அபான முத்திரை நடுவரல் மோதர வரல் அதனுடைய மையத்தில் பெருவரல். முடித்த உடனே அபான வாயு முத்திரை முடித்த உடனே முகுள முத்திரை இந்த முத்திரையை இப்பொழுது கற்றுக் கொடுத்த இந்த வரிசை கிரமத்தில் சின் முத்திரை வாயு முத்திரை அபான முத்திரை அபான வாயு முத்திரை முகுள முத்திரை இந்த மாதிரி பொறுமையாக வரிசை கிரமமாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வயதானாலும் உடலில் வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது. பக்கவாதம் முகவாதம் உள்ளவர்களும் இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டே வாங்க. கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பூண்டு சின்ன வெங்காயம் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். கீரை பழவைகளை சேர்த்து கொள்ளுங்கள். இந்த பயிற்சியை விடாமல் காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ அதிகமாக வாதத்தில் பாதிக்கப்பட்டவங்க 1 மணி நேரத்துக்கு 1 முறை இந்த முத்திரை பண்ணுங்கள். 1 நாளைக்கு 10 முறை பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சில நபர்களுக்கு இந்த வாதத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கனால கைகள் கூட மடக்க முடியாது. இந்த விரல்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இந்த முத்திரை பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த விரல் நுனியில் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. ஒவ்வொரு விரல் நுனியிலேயே அந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. 3 தடவை அது மாதிரி இந்த கையில் அப்படி அவர்களால் கொடுக்க முடியட்டால் நாமளே தாராளமாக அவர்களுக்கு உதவி பண்ணலாம். உங்கள் கைவிரல்னால் ஒரு அழுத்தம் கொடுங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நம்ம உடம்புக்குள்ளே 5வது அடுக்கில் ஆத்மசக்தி அற்புதமாக இருக்குது. நாம் செய்கின்ற இந்த பயிற்சி நிச்சயமாக 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை வெளிக்கொணரும். இந்த முத்திரைகள் முடக்குவாதம் உள்ளவர்கள் இந்த முத்திரை பண்ணும்பொழுது ஜபம் பண்ணலாம். யார் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் எந்த மதத்தினுடைய அந்த தன்மையை உச்சரிக்கின்றீர்களோ தாராளமாக ஜபம் பண்ணுங்கள். அப்போ அது ஒரு தியானமும் முத்திரையும் ஒன்றாக இணைந்து விடும். அப்போ இன்னும் மன ஒருநிலைப்பாடு நன்றாக கிடைக்கும். இயற்கையினுடைய சக்தியும் நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு காலை மதியம் மாலை 3 வேளையும் இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக முழுமையான ஒரு பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். நேர்களே, நமது பதஞ்சலி யோகம் யூடியூப் பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் பொழுது அதை நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் கொடுங்க. அதனுடைய விளக்கத்தை வருகின்ற அடுத்த கட்ட எபிசோடில் உங்களுக்காக தெளிவாக கொடுக்க உள்ளோம். நன்றி. வணக்கம். பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.